அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோவின் தமிழ் பக்தி நிகழ்விலே இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிற பாடல் காரணப் பெயர் கொண்ட பூரணனே மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே என்கின்ற அந்த திருப்பதி வேங்கடவன் மேல் அமைந்த பக்தி பாடல். காரணப் பெயர் கொண்ட பூரணனே மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே. காரண பெயர் அப்படின்னு சொன்னால் நாரணன் அப்படின்னு சொன்னாக்கா நாரம் என்று சொன்னால் தண்ணீர். அந்த நீரின் மேல் பார்க்கடல் தண்ணீர், அந்த நீரின் மேல் அவன் வந்து அனந்த சயனம் கொண்டிருக்கிறான். அதனால் நீர் மேல் கிடப்பவன் நாரம், நாரத்தின் மேல் கிடப்பவன் நாரத்தின் மேல் அயனித்திருப்பவன் நாராயணன். அதே போல கோக்களாகிய அதாவது பசுக்களாகிய இந்த உலகத்து உயிர்கள் சென்று அடையக்கூடிய திருவடிகளை உடையவன், அதாவது பசுக்கள் சென்றடையும் விந்தத்தை உடையவன், பாதார விந்தத்தை உடையவன், அதனாலே அவன் கோவிந்தன். மார்பிலே ஸ்ரீ எனப்படுகின்ற லக்ஷ்மியை அவன் வைத்திருக்கிறான். அதன் காரணமாக அவன் ஸ்ரீனிவாசன். அள்ளி அள்ளி வரங்களை அவன் எல்லோருக்கும் தருகிறான். வரம் தருகின்ற காரணத்தினாலே அது எப்படி தரான், ஒரு அரசன் எப்படி மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவானோ அதுபோல அவன் வரங்களை தருகிறான். வரங்களை தருகிற ராஜனாக இருக்கிற காரணத்தினாலே அவன் வரதராஜன். இப்படி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய 1008 சகஸ்திர நாமங்கள் இருக்கிறதே, அதிலே ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு காரணம், அந்த காரணம்தான் பெயராகவே ஆகிவிட்டது. சித்தர் பெருமக்களுக்கும் இப்படி தான், அப்பா அம்மா வச்ச பெயரே யாருக்குமே கிடையாது, அவர்களுக்கு எல்லாமே அவர்களுடைய தன்மையை வைத்தே பேர். பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா பாம்புகளை ஆட்டி வைக்கின்ற சித்தர் என்கின்ற பொருளிலே, அதே போல் இடைக்காடர் அப்படின்னு சொன்னால் இடைக்காட்டூர் என்கின்ற ஊரிலே பிறந்த காரணத்தினாலே அந்த ஊரை வைத்து அவருக்கு அந்த பெயர். இப்படி 18 சித்தர் பெருமக்களுடைய பெயரை நாம் உற்று நோக்கினால் அவைகள் அவ்வளவும் காரண பெயராக தான் இருக்கும். பிராந்தர், பைத்தியம் போல கண்ணுக்கு தெரிவார், அதனால் அவருக்கு பேர் பிராந்தர். எப்படி சித்தர்களுக்கெல்லாம் காரண பெயரோ அதுபோல் பெருமாளுடைய ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கிறது. அதைத்தான் காரணப் பெயர் கொண்ட பூரணனே. இந்த பெயருக்கு காரணம் இருக்கலாம், ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, பரிபூர்ணமானவன் பூரணனே. மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே. ஆரணனே, உனது அழகிய மார்பகத்தே அன்னை அலர்மேலு மங்கைக்கு இடமளித்த பூரணனே என்று, அதாவது சைவத்திலே வந்து அம்பாள் என்று சொல்லுவார்கள், வைஷ்ணவத்திலே தாயார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் ஈசன் தன்னுடைய இடபாகத்தையே உமைக்கு தந்தான் பெண்ணுக்கு. திருமால் தன்னுடைய மார்பையே, அந்த பாகத்தில் ரொம்ப முக்கியமான பாகம் இருக்கிறதே, அந்த மார்பையே வந்து மகாலட்சுமிக்கு கொடுத்து விட்டார். அதைத்தான் இந்த வரிகள் சுட்டி காட்டுகின்றன. குறிப்பாக திருப்பதியை பற்றி சொல்லும் பொழுது, அலமேலு மங்காபுரம் அடிவாரத்தில் இருக்குது, எல்லா ஆலயங்களிலேயும் ஒரே கோவிலுக்குள்ளே வந்து அம்பாளு அதாவது தாயாருக்கும் பெருமாளுக்கும் சன்னதி இருக்கும். முதல்ல போய் பெருமாளை சேவிப்போம், அதற்கு பிறகு தாயாரை சேவிப்போம். ஆனால் திருப்பதியில் ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், மலைமேலே திருப்பதியிலே வேங்கடவன் தனியாக இருக்கிறான், கீழே அடிவாரத்திலே தாயாராகிய அலர்மேல் மங்கை தனியாக இருக்கிறாள். இதற்கு பின்னாலே வெங்கடேச மகாத்மியம் என்று திருப்பதி புராணம் இருக்கிறது. அந்த திருப்பதி புராணத்தை சொன்னால்தான் இதற்கு காரண காரியங்கள் எல்லாம் நமக்கு விளங்கும். ஒரு முனிவர் துர்வாசர், மிக கோபக்காரர். இவர் என்ன செய்கிறார், ஒரு முறை வைகுண்டத்திற்கு பெருமாளை பார்க்க வருகிறார். பார்க்க வந்த இடத்திலே பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்கிறாள். இவர் குரல் கொடுக்கிறார், விஷ்ணு விஷ்ணு என்று குரல் கொடுக்கிறார். ஆனால் பெருமாள் கண் திறக்கவில்லை. இவருக்கு என்னடா அது, நம்ம வந்திருக்கோம் கூப்பிடுறோம் கண்ணு திறந்து பார்க்கலையே என்று உடனே கோபம் வந்து விடுகிறது. வந்த நிலையில் மார்பிலே எட்டி உதைத்து விடுகிறார். அவர் உதைத்த அந்த மார்பு பகுதியிலே தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். உடனேயே பெருமாள் கண் விழித்து, அடடா
நீங்கள் வருவது தெரியாமல் நான் கண்ணை இறந்து விட்டேன் என்று சொல்லி அவரை உபசரிக்கிறார். அதற்கு பிறகு பெருமாளுடைய அந்த பெருந்தன்மையை கண்டு துர்வாசரும் வெட்கப்படுகிறார், மகிழ்கிறார், மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்று விடுகிறார். ஆனால் மார்பை எட்டி உதைத்த அப்படிப்பட்ட, அதாவது உதைப்பட்ட மார்பிலே நான் இருக்க விரும்பவில்லை என்று மகாலட்சுமி கோபித்து கொண்டு வைகுண்டத்தை விட்டு சென்று விட்டாள். அதற்கு பிறகு அவள் பூலோகத்திலே தவம் இயற்றுகிறாள். எம்பெருமானும் பூலோகத்திலே சீனிவாசனாக வந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய பத்மாவதியை அவன் திருமணம் செய்து கொண்டு திருப்பதி மலை மேலே அவன் கோவில் கொண்டான் என்பது வெங்கடேச மகாத்மியம் சொல்லுகிற திருப்பதி வரலாற்று கதை. ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன், ஒரு மாதம் சொல்ல வேண்டிய கதை. இதில் அவள் கோபித்து கொண்டு வந்து கீழே தங்கிவிட்டாள். அதுதான், அதனால தான் இந்த இடத்துல அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பிரிவை சொல்லுவது. இருந்தாலும் திருப்பதி செல்லுகின்றவர்கள் கீழே முதல்ல தாயாரை சேவித்து விட்டு அவளுடைய ஆசிகளோடு மேலே பெருமாளை சந்திக்க செல்லும் பொழுது நம்முடைய மேலான பக்திக்கு பேரொருள் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த சிந்தனைகளை எல்லாம் இந்த பாடல் நமக்குள்ளே உருவாக்கி தருகிறது. நான் சொன்ன அந்த கதைகளை, அந்த சம்பவங்களை எல்லாம் அசை போட்டு கொண்டே இந்த பாடலை கேளுங்களேன். ஏழு மலையும் கண்முன்னே தெரியும், எம்பெருமானும் உங்களுக்குள்ளே விஸ்வரூபம் எடுத்து காட்சி தருவான். பெயர் கொண்ட பூரணனே, காரண பெயர் கொண்ட பூரணனே, மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே, உயர்ந்த காரண பெயர் கொண்ட பூரணனே, மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே, உயர்ந்த காரண பெயர் கொண்ட அடியார்கள் வினை தீர்ந்து நலம் பெறவே, ஐம்புலன் அடக்கியமை அன்புடன் உன்னை வேண்டும், அடியார்கள் வினை தீர்ந்து நலம் பெறவே, அருள் செய்ய உன்னை தூண்டும் என புகழும் காரண பெயர் கொண்ட முரணனே, மனம் கனிந்தருள் ஸ்ரீதரனே, உயர்ந்த காரண பெயர் கொண்ட முரணனே.